மைரங்கோட்டோமி வித் கிராமெட் இன்சர்ஷன். இதுதான் டாபிக். காதுக்குள்ள, அதுவும் அதோட நடுபாகத்தில், காதுக்குள்ள நடுபாகத்தில் திக் க்ளூ மாதிரி வர்ற கண்டிஷன் தான் ஆட்டைட்டிஸ் மீடியா வித் இஃப்யூஷன் சொல்கிறது. இது ஜாஸ்தியும் குழந்தைங்களில் தான் வரும், அதுவும் ரெண்டு பக்கத்தில் இருக்கும். இதுக்கு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம், மூக்குக்கு பின்னாடி தசை வளர்ந்துருந்தால் வரும், அடினாய்ட்ஸ் சொல்லுவோம். இப் இந்த மாதிரி ஆட்டைட்டிஸ் மீடியா வித் இஃப்யூஷன் வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு காது சரியாக கேட்காது. இப்போ ஸ்கூலிங், அவங்க ஸ்கூலிங்கு படிக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் நம்ம அந்த க்ளூ கம்ப்ளீட்டாக கழட்டணும். அது எப்படின்னா, அந்த ஏட்ரம்ல சின்ன ஒரு இன்சிஷன் போடுவோம், அதுக்கப்புறம் திக் க்ளூ கம்ப்ளீட்டாக கழட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு க்ரோமெட் வைப்போம். இப்போ அதோட டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய வீடியோ ஆட்டைட்டிஸ் மீடியா வித் இஃப்யூஷன் தமிழ்னு போடுங்க, ஃபுல் டீட்டெயிலாக கம்ப்ளீட் டீட்டெயில் கிடச்சிடும். அது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ. இது ஷார்ட் 3 மினிட்ஸ் வீடியோவில் அந்த ஆப்ரேஷன் ஸ்டெப்பு மட்டும்தான் காட்டுறேன். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டைட்டிஸ் மீடியா வித் இஃப்யூஷன் தான் மைரங்கோட்டோமி க்ரோமெட் போடுறத ரொம்ப காமன் இண்டிகேஷன். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். முதல்ல சொன்ன மாதிரி ஏட்ரம்ல சின்ன ஒரு இன்சிஷன் போடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற க்ளூ கம்ப்ளீட்டாக சக் பண்ணி உறிஞ்சி வெளியே எடுத்ததுக்கப்புறம் சின்ன ஒரு க்ரோமெட், அந்த க்ரோமெட் ஒரு ஃபோர்செப்ஸில் வச்சு கரெக்டாக அந்த இன்சிஷனுக்கு மேலே வைப்போம். அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அது மேனிப்புலேட் பண்ணி சின்னதாக புஷ் பண்ணி கரெக்டாக அது ஹோலுக்கு உட்கார்ற மாதிரி வச்சுருவோம். இப்போது இதெல்லாம் பிக்சர்ஸ், நான் செஞ்ச ஒரு ஆப்ரேஷனோட வீடியோ காட்டுறேன், பாருங்கள் நீங்கள். இப்போ முதல்ல ஏட்ரம்ல சின்ன இன்சிஷன் போடுறேன், அதுக்கப்புறம் அந்த க்ரோமெட் கரெக்டாக உள்ளே போடுற மாதிரி அது கொஞ்சம் வைடன் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த க்ரோமெட்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பிடிச்சி கரெக்டாக அந்த இன்சிஷன் எங்கே போட்டோமோ அதுக்கு மேலே வைக்கணும். ஸ்லைட்டாக புஷ் பண்ணோம்னா அந்த க்ரோமெட் கரெக்டாக இந்த இன்சிஷனில் அந்த ஏட்ரம்ல போய் உட்காந்துடும். இதுதான் ஸ்டெப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட்லெஸ் ஃபீல்டில் பிளட் லாஸே இருக்காது, கொஞ்சம் கூட ப்ளீடிங் இருக்காது, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாம். அப்போ 2 இயரில் தான் யூஸ்வலி செய்கிறது. அப்போ 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ இது செய்கிறது எண்டோஸ்கோப்பி வச்சல, புது டெக்னிக், ஆட்டோ எண்டோஸ்கோப்பி வச்சு, மைக்ரோஸ்கோப் வச்சுட்டுல எண்டோஸ்கோப் வச்சு செய்கிறது. இப்போது இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் செய்கிற சமயம் சில பேஷண்ட்ஸில், நோயாளிகளில் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் காதில் தண்ணி போச்சுன்னா அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 6 இல்லைங்க 8 மாதத்துக்குள்ள இந்த க்ரோமெட் தானாக வெளியில் வந்துடும். அதுக்கு அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட இன்சிஷன் தானாக அடையணும். சில குழந்தைங்களில் பேஷண்ட்ஸில் அது அடையாது, க்ளோஸ் ஆகாது, ஆகாமே அது ஒரு பர்ஃபெக்ஷனாக நிற்கும். இதுதான் அதோட காம்ப்ளிகேஷன். இப்போது இந்த வீடியோவில் மெயினாக அந்த ஆப்ரேஷன் ஸ்டெப்ஸ் காட்டுறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். மெயினாக வணக்கம்.